x is 2.8. question number 7, find the value of summation k equal to 1 to n cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. k equal to 1 to 8 னு கொடுத்துருக்காங்க. எனக்கு என்ன தெரியும், சம் ஆஃப் த ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 னு தெரியும். நான் k is equal to 0 to 8 னு எடுத்துக்கிறேன். cos 2k pi by 9 plus I sin 2k pi by 9. அப்போ இது இதோட எல்லா ரூட்டையும் போட போகிறேன் 0 to 8 வரைக்கும். அப்போ 0 னு கேக்கு அப்ளை பண்ணால் cos 0 plus I sin 0 னு வரும். 1 அப்ளை பண்ணால் 2 into 1 2, காஸ் 2π/9 ப்ளஸ் ஐசைன் 2π/9 எழுதாமல் அந்த சிஸ் 2π/9 எழுதியிருக்கேன். 2 போட்டால் 4π/9, 3 போட்டால் 6π/9, அப் டு கண்டினியூ 8 வரைக்கும் போடுறேன். அப்போ சிஸ் 16π/9 வரைக்கும் எழுதியாச்சு. ஸோ இந்த எல்லா ரூட்ஸையும் சம் பண்ணதோட வேல்யூ 0 எடுத்தாச்சு. ஏன்னா சம் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 0 ஈக்குவல் டு காஸ் 0 ப்ளஸ் ஐசைன் 0 தான் ஃபஸ்ட்டு டேர்ம். காஸ் 0 வேல்யூ 1 ப்ளஸ் 0 1 ப்ளஸ் ரிமைனிங் திங்கெல்லாம் எழுதியிருக்கேன். இப்போ இது எல்லாத்துக்கும் நான் என்ன பண்ணுறேன், சம்மேஷன் கேஸ் ஈக்குவல் டு 1 to 8, சிஸ் 2k/9, அதாவது கொஸ்டினில் கொடுத்த ஃபார்மெட்டு கொண்டு வந்துட்டேன். ஆனால் நான் எடுத்துக்கும்போது 0 எடுத்துக்கிட்டேன், இப்போ 1 கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா -1 ஆகும். இதை தான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்த 8th கொஸ்டின், இப் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டி, அதாவது ஒமேகா இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டின்னு கொடுத்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒமேகா இஸ் எ கியூப் ரூட் ஆஃப் யூனிட்டினா அதோட ரூட்ஸை நம்ம 1 + 1, ω² சொல்லுவோம். சம் ஆஃப் த ரூட் இஸ் ஈக்குவல் டு 0 நமக்கு தெரியும். இப்போ ω + ω² மட்டும் வச்சுக்கிட்டோம்னா ஈக்குவல் டு -1. அடுத்து 1 + ω வச்சுக்கிட்டோம்னா ஈக்குவல் டு -ω². 1 + ω² மட்டும் லெஃப்ட் சைட் இருந்துச்சுன்னா ஈக்குவல் டு -ω. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டினோட லெஃப்ட் பார்ட். இப்போ 1 - ω அப்படிங்கிறத நான் எப்படி எழுதலாம், அதாவது 1 + ω² -ω டிஸ்டர்ப் பண்ணல, 1 + ω² எப்படி எழுதலாம், -ω எழுதலாம், எழுதியாச்சு. அதேமாதிரி இங்கே 1 + ω எப்படி எழுதலாம்னா -ω² எழுதலாம், எழுதியாச்சு. -ω - ω சேர்ந்து -2ω/6. இங்கே அதேமாதிரி -ω² - ω² சேர்ந்து -2ω² / 6. இப்போ 2 / 6 ரெண்டுலேயுமே இருக்குது, காமனாக வெளில எடுத்துகிட்டேன். -6 times பண்ணும்போது அது பாசிட்டிவ் ஆகிடும். ஸோ ω/6 ω/12. ω/6 ω³ 1, அப்போ வந்து ω/6 ω³ × ω³ எழுதலாம். அப்போ அதுவும் 1 தான். ω/12 அது வந்து 3 டேபிளில் டிவைட் பண்ணும்போது தெர் இஸ் நோ ரிமைண்டர். அப்போ 1. எப்படி I/4 = 1 சொல்கிறோமோ அதேமாதிரி ω³ = 1. அப்போ 2/6 இந்த 1 + 1 சேர்ந்து 2. 2/7 = 128. அதான் அவங்க ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்து செகண்ட் சப்டிவிஷனில் 1 + ω, 1 + ω² 1 + ω/4 அப்டு எக்ஸெட்ரா 1 + ω² / 11 இஸ் ஈக்குவல் 1 ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், 1 + ω, 1 + ω/1, 1 + ω² கொஸ்டின் எழுதியிருக்கேன் ஈக்குவல் டு. இது எல்லாமே மல்டிப்ளை ஆஃப் 2 இருக்கிறதுனால இந்த 1 நான் 2/0 எழுதியிருக்கேன். 1 + ω/2/0, எனித்திங் பவர் 0 1, அப்போ தட் இஸ் நத்திங் பட் 1 + ω. அடுத்து இந்த 2 2/1 எழுதியிருக்கேன். இந்த 4 2² எழுதியிருக்கேன். அடுத்தது 8, அதை 2³, அப் டு எட்ஸெட்ரா போயிட்டே இருந்தால் லாஸ்ட் டேர்முக்கு முன்னாடி டேம் 2/10, அதுக்கு அடுத்த டேம் 2/11. பாருங்கள், ω/4 ω³ × ω எழுதலாம். இப்போ பேலன்ஸ் ஒமேகா கிடைக்குது. ω/8 ω³ × ω³ × ω², அப்போ இது ரெண்டு 1 × 1 1, அப்போ ω² பேலன்ஸ் கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து பார்த்தா 1 + ω, அடுத்த டேர்ம் வந்து 1 + ω² கிடைக்குது, அடுத்த டேர்ம் வந்து 1 + ω, அதுக்கு அடுத்த டேர்மோட பேலன்ஸ் 1 + ω² இதே மாதிரி தான் கிடைக்கும். மொத்தம் இங்கே 12 டேர்ம்ஸ் இருக்குது. நான் அதை பேர் பேராக பிரிக்கிறதுனால எனக்கு இங்கே 6 தான் கிடைக்கும். இங்கே 2/11 இருக்குது, 0 ஆரம்பித்து 11 வரைக்கும் இருந்தால் டோட்டல் டேர்ம்ஸு 12. அதை நான் ப்ராடக்டாக பேர் பேராக எழுதும்போது 6 எழுதலாம். அப்போ எல்லாமே 1 + ω, 1 + ω² தான் பேலன்ஸ் கிடைக்கும். இப்போ 2/10 1024, அதை நம்ம 3 டேபிளில் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 1 தான் கிடைக்கும். அதுக்கடுத்தது 2/11 2048, அதை 3 டேபிளில் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் 2 கிடைக்கும். அதோட ஆன்சர் இது 1 + ω². அப்போ 1 + ω -ω², 1 + ω² -ω. இப்போ ஒவ்வொரு பேர்லேயும் ஒரு -ω² ஒரு -ω இருக்கும், அப்படி 6 இருக்கும். அப்போ நம்ம அது எப்படி எழுதலாம், இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது -(-) ஆகிடும். ω² × ω, ω³ ஆகிடும். இதுவும் 6 கிடைக்கும். ω³ோட வேல்யூ 1. 1 × 1 × 1 × 1 6 டைம்ஸ் போட்டால் அது என்ன தான், 1. அவங்க ப்ரூவ் பண்ண சொன்னது ப்ரூவ் பண்ணியாச்சு.